காசாவின் மீது இஸ்ரேல் தொடர்ந்து குண்டு மழையை பொழிந்து வருகிறது. தரை வழியாக காசாவுக்குள் நுழைய ஆயத்த நிலையில் இருந்தபோதும் எப்போது ஊடுருவப் போகிறது என்பது பற்றி இஸ்ரேல் அறிவிக்கவில்லை. இஸ்ரேலின் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் காசாவில் மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. மருந்துகள் இல்லாமலும் ஜெனரேட்டர்களை இயக்க எரிபொருள் இல்லாமலும் மருத்துவமனைகள் தவித்து வருகின்றன. மொபைல் போன் வெளிச்சத்தில் அறுவை சிகிச்சைகளை செய்யும் மருத்துவர்கள் காயம்பட்டவர்களுக்கு வினிகரை கொண்டு சிகிச்சை அளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வியாழக்கிழமை இரவு கிரேக்க பழமைவாத தேவாலயம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலிலும் ஏராளமானோர் காயமடைந்தனர். இதற்கிடையே இஸ்ரேல் பயணத்தை முடித்துக் கொண்டு அதிபர் மாளிகைக்கு திரும்பிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் பாதுகாப்புக்கு முழு ஆதரவு தருவதோடு அப்பாவி பாலஸ்தீனர்களின் நிலை குறித்தும் நிராகரிக்க முடியாது என்று கூறியுள்ளார். காசாவில் நடக்கும் தாக்குதலும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலும் ஒரே விதமானவைதான் என்று குறிப்பிட்டுள்ள பைடன் ஹமாஸும் புதினும் ஜனநாயகத்தை நிர்மூலமாக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காசா எல்லையில் ராணுவத்தினர் மத்தியில் பேசிய இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் கேலண்ட் எந்த நேரத்திலும் காசாவிற்குள் ஊடுருவ தயாராக இருக்க வேண்டும் என்றார். ஆனால் எப்போது ஊடுருவல் என்பதை அவர் விவரிக்கவில்லை. அதே நேரத்தில் காசா மருத்துவமனைகளுக்கு எரிபொருள், உணவு மற்றும் மருந்து பொருட்களை எகிப்து வழியே அனுப்புவது குறித்து இஸ்ரேல் கவலை தெரிவித்துள்ளது. இந்த உதவிப் பொருட்கள் எந்த வகையிலும் ஹமாஸிற்கு சென்றுவிடக்கூடாது என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. இச்சூழலில் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையிலும் வன்முறைகள் தொடங்கியுள்ளன. நஷம்ஸ் அகதிகள் முகாமை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் 6 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். கடந்த அக்டோபர் 7 தேதி முதல் தற்போது வரை மேற்கு கரையில் 74 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனா்.